கோவை மாவட்ட பாஜக தலைவர் பாலாஜி உத்தமராமசாமி கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவை சிவானந்த காலனியில் நடைபெற்று வரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசி வருவதை தற்போது காணலாம். 5 நாட்களுக்கு முன்பு இந்தியா முழுவதுமே என்ஐஏ, இடி, தமிழக காவல்துறை அனைவரும் சேர்ந்து அந்தந்த மாநில காவல்துறை 105 பிஎஃப்ஐ சார்ந்த தலைவர்களை கைது செய்திருக்கின்றார்கள். தமிழகத்தை சார்ந்த 11 பேர் இருக்காங்க. இல்லை, நாங்கள் அப்படி மாதிரி போட்டுக்கிட்டே இருப்போம், அப்படியே 2 பேர்த்த பேர் கைது பண்ணுவாங்க, அப்புறம் எதுவும் பண்ண மாட்டாங்க, எங்களை விட்டுருவாங்கன்னு நினச்சிங்கன்னா, அந்த 105 பேர்த்தில் கைது பண்ணதில் கேரளாவில் மல்லப்புரத்தில் என்ஐஏ கைது செஞ்சாங்க. அதை இந்த மேடையில் சொல்வது என்னுடைய கடமையாக இருக்கிறது. கேரளாவிலே மல்லப்புரம் என்பது 90% நம்முடைய இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் வசிக்கின்ற ஒரு மாவட்டம். காலையில் 4:30 இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளேன் மல்லப்புரத்தில் இறங்குச்சு. தவறு செய்தவர்கள், குற்றவாளிகள், தேச விரோதிகளை சிஆர்பிஎஃப் தூக்குச்சு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பிளேனில் வச்சாங்க. நீங்கள் கண்மூடி ப்ரொட்டஸ்ட் பண்ணுறக்கு கையில் பேனா மையை எடுப்பதற்கு முன்பு டெல்லி கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணி 10:30 ரிமாண்ட் எடுத்தாச்சு. அது தமிழகத்திலும் நடக்க வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டால் அது நடக்கும். மத்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது சகோதர சகோதரிகளை. அதனால் முதலமைச்சர் அவர் சிஆர்பிசியை படிச்சிருக்காரான்னு தெரியாது. நான் சிஆர்பிசியை 11 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கின்றேன். முதலமைச்சருக்கு இந்தியன் பீனல் கோடு தெரியுமான்னு தெரியாது. 11 ஆண்டுகள், 5000 நாட்கள் என்னுடைய வாழ்க்கையில் 2 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியன் பீனல் கோடு கேஸை போட்டிருக்கு. அக்குவேர் ஆணிவேராக அந்த சட்டம் தெரியும் சகோதர சகோதரிகள். அதனால் இந்த கண்ணாம்பூச்சி காட்டுறது, அப்படியே எங்கே சிசிடிவி இருக்குன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு சைடில் வந்து அப்படியே ஒரு குண்டை போட்டுட்டு அப்படியே போயிட்டோம்னா நம்மளை தொடமாட்டாங்க. மத்திய அரசுக்கு எந்த பவருமே இல்லை என்றெல்லாம் நினைக்க வேண்டாம். இந்த 105 பேர் கைது செய்யப்பட்ட பொழுது மல்லப்புரத்தில் எப்படி கைது பண்ணாங்கன்னு கேரளா பேப்பர், ஏன்னா கேரளா பேப்பர் தமிழ்நாட்டில் அதை பற்றி எழுதலை, ஒரு கூகுள் பண்ணி பாருங்கள். அது இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் நடக்க வேண்டும் என்றால் நடக்கும். ஏனென்றால் சுதந்திரத்திற்கு பிறகு, இந்தியா பாகிஸ்தான் முதல் யுத்தத்திற்கு பிறகு, லைன் ஆஃப் கண்ட்ரோலை தாண்டி பாகிஸ்தானுடைய எல்லையிலே சென்று தூக்கி கொண்டு வந்தவர்கள் எங்களுடைய அரசு. அதற்கெல்லாம் அஞ்ச மாட்டோம் சகோதர சகோதரிகளே. இதை முதலமைச்சர் முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முதலமைச்சர் வந்து கடவுள் கிடையாது. காலங்காலத்தில் முதலமைச்சரே பெண் நினச்சிக்கிறாருன்னா அவரே ஒரு மாலையை போட்டு ஒரு சூடத்தை பற்ற வச்சு கண்ணாடி முன்னாடி நின்று அவரே பூஜையை பண்ணிக்கிட்டு நான் கடவுள், நான் கடவுள், நான் கடவுள்னு சொல்லிட்டு காரில் ஏறி உட்காந்துக்கிட்டு நேரடியாக முதலமைச்சர் அலுவலகத்துக்கு வந்து நான் கடவுள், நான் கடவுளுங்கிறாங்க. அந்த கோபாலபுர கிச்சன் கேபினெட்டில் யார் பாத்திரத்தை கழுவ வேண்டும் என்று போட்டி போடக்கூடிய அமைச்சர் பெருமக்கள் ஒரு 4-5 பேர், நானும் பாத்திரத்தை கழுவுறேன், நானும் பாத்திரத்தை கழுவுறேன், நானும் பாத்திரத்தை கழுகின்றேன் என்று சொல்லக்கூடிய நான் கடவுளை நம்பக்கூடிய மனிதர்கள் அந்த மாதிரிலாம் எங்கள் கட்சியில் யாரும் கிடையாது. வானத்தி அக்கா சொன்னார், இன்னும் 5 ஆண்டுகள் கழித்து இதே